தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜியோ ஃபோன் 2 அஃபிஷியலாக அதோடய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2999, அதாவது 3000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி. இந்த ஃபோனை எப்படி 200 ரூபாய் கேஷ்பேக்கோட வெறும் 2799 ரூபாய்க்கு வாங்கிறது, அதாவது 200 ரூபாய் உங்களுக்கு தள்ளுபடி. இந்த ஆஃபரை எப்படி நம்ம வாங்கிறது, எங்கே போய் வாங்கிறது, இதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. என்னோடய புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நண்பா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் ஜஸ்ட்டு jio.com/JioPhone2 அப்படி அடித்தா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு நண்பா, நம்ம ஜியோ ஃபோன் 1 பற்றி பார்த்துடலாம். 501 ரூபாய் ஆஃபர். இந்த 501 ரூபாய் ஆஃபர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். வெறும் 501 ரூபாய் கொடுத்து நம்ம பழைசல் கொடுத்தா அவங்க தந்துடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அது ராங், தரமாட்டாங்க. ஸோ நீங்கள் உங்கள் பழைய மொபைல் கொடுத்து, நண்பா நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பழைய மொபைலை நீங்கள் ரீட்டெய்லர், அதாவது கடைக்காரர்கிட்ட கொடுத்து 501 ரூபாய் பணம் செலுத்துங்க. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபோனுக்கு மட்டுமே, அதாவது உங்கள் பழைய செல் கொடுத்து 501 ரூபாய் கொடுத்தா உங்கள் கைக்கு செல்லு வராது, ஆனால் வந்த மாதிரி வராது. ப்ளஸ்ஸு 594 ரூபாய் கொடுக்கணும். அது எதுக்குன்னா 6 மாதம் ரீசார்ஜுக்கு. அப்போ நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம், 1095 ரூபாய் பே பண்ணுறோம். நம்ம பழைய செல் கொடுத்துட்டு அவ்வளோ பே பண்ணுறோம். நண்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற பழைய செல்லோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஒர்த்துக்கு இருக்கணும். அது பார்த்திங்கன்னா மைக்ரோமேக்ஸ், லாவா, இந்த மாதிரி ஓரளவுக்கு பிராண்டட் மொபைலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க ஏற்றுக்குவாங்க. ஸோ நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும், அப்போ தான் எடுத்துக்குவாங்க. கீழே பாருங்கள் நண்பா, யூபேன் இருக்குது, அது பாருங்கள். 1500 ரீஃபண்டபிள் டெபாசிட். அந்த 1500 ரூபாய்க்கு பதில் நீங்கள் மொபைலை கொடுத்துறீங்க நண்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 501 ரூபாய் இருக்குது, அதுவும் ரீஃபண்டபிள் டெபாசிட். அந்த 1500க்கு உங்கள் பழைய மொபைல் கழிச்சுவாங்க நண்பா. இந்த 501க்கு நீங்கள் 520 ரூபாய் கொடுக்கணும். ப்ளஸ் இந்த பக்கம் பாருங்கள், 594 இருக்குது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒர்த் 99 ரூபாய் ரீசார்ஜ், அதாவது மந்த் உங்களுக்கு 99 ரூபாய்க்கு ரீசார்ஜ் ஆயிரும். அது 6 மாதத்துக்கு 1000. ஓகே நண்பா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஜியோ ஃபோன் 1 எப்படி எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுன்னு. அடுத்து வாங்க நண்பா, ஜியோ ஃபோன் 2 பார்க்கலாம். ஜியோ ஃபோன் 2 பார்த்திங்கன்னா இது இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்யூச்சர் மொபைல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்திங்கன்னா 27 செப்டம்பர் 12 PM, அதாவது வர 27ஆம் தேதி செப்டம்பர் 12 மணிக்கு இந்த சேல் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது எப்படி 2799 ரூபாய்க்கு வாங்கிறதுன்னா, நீங்கள் இந்த சேல் ஆரம்பிக்கும்போது பேடிஎம் மூலமாக, அதாவது இங்கே பையின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்போ வராது நண்பா, அது பார்த்திங்கன்னா அவங்க சேல் பண்ணுறப்ப தான் அந்த பையின் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறது பேடிஎம் மூலமாக பண்ணிங்கன்னா உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு 200 ரூபாய் கேஷ்பேக் வரும் நண்பா. அப்போது மொபைல் பார்த்திங்கன்னா 2999, 200 ரூபாய் கேஷ்பேக் போயிடுச்சுன்னா 2799. ஸோ நீங்கள் 200 ரூபாய் எடுத்துக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தா ஜியோ ஃபோன் 1 இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ ரீசார்ஜ் பண்ணால் ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ், 49 ரூபாய்க்கு 28 டேஸ், 99 ரூபாய்க்கு 14 GB டேட்டா 28 டேஸ், 152 GB டேட்டா, அதாவது 1.5 GB பக்கமாக ஒரு நாளைக்கு அவங்க தராங்க. 28 நாளைக்கு 153 ரூபாய்க்கு ஃப்ரீ காலிங்கோட. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஜியோஃபோன் ஒன்றுக்கும் டூக்கும் என்ன வித்தியாசம்னா கீபேடு மட்டும்தான் வித்தியாசம். இதுலேயும் அந்த காய் ஒய்எஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இல்லை அஃபிஷியலாக லான்ச் பண்ண ஆப்ஸ் பார்த்திங்கன்னா யூடியூப் அண்டு வாட்ஸ்அப். யூடியூப், வாட்ஸ்அப், கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க, டிசைன் சூப்பராக இருக்குது, யூஸ் பண்ணி பார்த்தேன். அது உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறோம் நண்பா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் நண்பா, இந்த மொபைலில் உங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் ரீட்டைலர்கிட்டலாம் கேட்டிங்கன்னா இந்த ஜியோ மீடியா கேபிள் கிடைக்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம் நண்பா. இந்த மொபைல் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோனோட டீட்டெயில் சொல்லியிருப்பேன், அதுவும் ஒர்த்தா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. இந்த டீட்டெயில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.